सेंट जॉन व्यानिस गर्ल्स हायर सेकेंडरी स्कूल पल्लियाडी क्रिएटिव मैथ्स एंड इंग्लिश 10th स्टैंडर्ड मैथ्स ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.4 द फिफ्थ प्रॉब्लम द एंगल ऑफ एलिवेशन एंड डिप्रेशन ऑफ द टॉप एंड बॉटम ऑफ अ लैंप पोस्ट फ्रॉम द टॉप ऑफ 66 मीटर हाई अपार्टमेंट आर 60 डिग्री एंड 30 डिग्री रेस्पेक्टिवली फाइंड द हाइट ऑफ द लैंप पोस्ट सेकेंड वन द डिफरेंस बिटवीन हाइट ऑफ द लैंप पोस्ट एंड द अपार्टमेंट third one the distance between the lamp post and the apartment 6 meter உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியில் இருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடி ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி 30 டிகிரி என பின்வருவனவற்றை காண் விளக்கு கம்பத்தின் உயரம் விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு இந்த ப்ராப்ளம் நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை வரையச்சுக்குவோம் अड़कमाड़ी इत वोस्ट सरिया वो ना फर्स्ट और हरिजाडल लाइन नम्बर हरिजाडल लाइन इप्डिया इन उची अपार्टमेंट मत हईटे चलें 66 मीटर हईट इतना चलना 66 मीटर हईट अब 66 मीटर अब अपार्टमेंट हईट 66 मीटर हईट इपार्टमेंट इन हरिजाडल लाइन नम वो हरिजाडल लाइन नम वो सरिया इड़कमाड़ी नम वो लाइन वर्टिकल लाइन नमटको इप्ली इंमन पटर इन एलिवेशन एंगल ऑफ एलिवेशन पारें angle of elevation and depression 60 degree and 30 degree inga enna apartment la inda lamp post ku apdi paakumbodhu ipo idu vandu angle of elevation po idu evlo solli irukku nu parunga idu vandu 60 degree idu angle of elevation ini vandu angle of depression enna solli irukku na idhila inda inda vilakku kambathukku adila vandu 30 degree la paakranga 30 degree la paakumbodhu ipo inda place ipo idu vandu enna aayirum na 30 degree aayirum सरिया இது இவ்வளவு 66 மீட்டரா இருந்தா இந்த CB எவ்வளவா தான் இருக்கணும் 66 மீட்டர் இப்போ ABங்கறத நாம என்ன எடுக்கறோம்னா ஹைட்ஸ் அப்படினு எடுக்கறோம் ABய நாம என்னன்னு எடுக்கறோம் இந்த ABய நம்ம ஹைட்ஸ் அப்படி இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம செய்ய போறோம் சோ இப்போ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிச்சர் ஃபர்ஸ்ட் எழுதுறது நம்ம பார்க்கறோம் லெட் AC பீ தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் Let AC be the height of the lamp post. நீ கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம எழுதுறோம். இப்போ இந்த D இந்த அபார்ட்மென்ட் உடைய ஹைட் வந்து 66 மீட்டர். சோ நான் என்ன எழுதலாம் அப்படினா DE equal to அதே மாதிரி DE 66 ஆ இருந்தா BC வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும் 66 மீட்டர். இப்போ AB ஏ நம்ம ஹைட்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிறோம். AB equal to ஹைட்ஸ் ஹைட்ஸ் மீட்டர். So AC equal to ना आयरो ना 66 plus height से ना आयरो इप्पो angle कोड़ता angle ऐलन ना बैठ दरो angle AEB angle so angle AEB वंदर ना मक्कु 60 degree अधे मात्रे angle BEC otherwise angle DC equal to ना मक्कु 30 degree बारेंगे DCE angle ஓவர்னா நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 60 டிகிரி எடுத்து நம்ம செய்ய போறோம் அதே நேரம் இங்க இந்த CD ஐயும் BC ஐயும் நம்ம வந்து A ன அதாவது குறிச்சுக்கோம் இந்த நான் A ன குறிக்கிறேன் இப்போ இது CD A ஆ இருந்தா B ஐயும் என்னவா தான் இருக்கும் A ஆ தான் இருக்கும் சரியா இத நான் குறிச்சுக்கிறேன் குறிச்சிட்டு நம்ம வேணா இங்க எழுதிக்கணும் CD BE A அப்படிங்கிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத எழுதி இருக்கணும் எழுதிட்டு फर्स्ट வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AEB அப்படினா இப்போ இந்த பகுதி தான் ஆங்கிள் AEB சரியா
ट्रायंगल எடுத்துக்கறோம் இந்த ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட் சைடு என்ன அப்படிን பாத்தீங்க அப்படினா ஏவிங்கிறது ஆப்போசிட் சைடு பிங்கிறது அட்ஜசன்ஸ் சைடு சோ இதுளுடைய ஆப்போசிட் சைடு வந்து ஏபி ஆப்போசிட் சைடு வந்து ஏபி அட்ஜசன்ஸ் சைடு வந்து பி ஏபி பை பி சரியா டான் 30 டிகிரிக்கு வேல்யூ 1 பை ரூட் 3 एईबिंगிறது 60 डिग्री சரியா அது ஞாபகம் இருக்கணும் एईबिங்கிறது நமக்கு 60 डिग्री இப்ப tan 60 டிகிரிக்கு வேல்யூ root 3 சோ एबிங்கிறது ஹைட்ஸ் ஹைட்ஸ் பை a அப்ப a equal to என்ன வரும்னா a equal to ஹைட்ஸ் பை root 3 இந்த root 3 இங்க வரும் இல்லையா ஹைட்ஸ் பை root 3 இப்ப அடுத்து நாம எடுக்கறோம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ट्रायंगल डीसी टन 30 डिग्री इक्वल टू இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து d d/cd இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடை பாருங்க de by அதாவது ed/cd வந்து அட்ஜசன்ட் சைடு ed ஆப்போசிட் சைடு சரியா இப்போ இதல நமக்கு edங்கறது 66 னு தெரியும் அப்ப அத நம்ம எழுதுறோம் இப்போ டன் 30 உடைய வேல்யூ 1 பை ரூட் edங்கறது நமக்கு 66 அப்படினு தெரியும் சிடிங்கிறது a இப்போ இத கிராஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இப்படி வரும் சோ a = 66 into root 3 சோ root 3 வேல்யூ 1.732 சோ இத மல்டிப்ளை பண்ணா 1.732 26 = 12 பேலன்ஸ் 1 36 = 18 plus 1 19 பேலன்ஸ் 1 6 7 = 42 plus 1 43 balance 4 166 plus 4 10 இது அடுத்தப்ல 6 இருக்கதனால அதே தான் வரும் இல்லையா 9 plus 2 11 plus 1 balance 1 10 13 balance 1 4 1 1 இத பாயிண்ட் வச்சா 114.312 இப்போ என்ன வருதுனா 114.31 இது வந்து லாஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் சரியா The last question நமக்கு என்னது the distance between the lamp post and the apartment அதுதான் நம்ம a ன்னு எடுத்தோம் that is equal to so 114.31 meter கிடைச்சது இப்போ நமக்கு கேட்டிருக்கிற மீதி ரெண்டு क्वेश्चंस என்னலாம் அப்படினா the height of the lamp post இப்போ இத வந்து நான் equation 1 ன்னு எடுத்துக்கிறேன் இத வந்து நான் equation 2 ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டுமே a தான் பாருங்க இதுவும் ஏ தான் இதுவும் நமக்கு ஏ தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏ லெஃப்ட் சைடு ஏ ஏ இருக்கறனால இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க ஈக்குவலா இருப்பாங்க அதாவது h / √3 ம் h / √3 = 66 * √3 இப்போ h அப்படியே வச்சிட்டு நம்ம cross multiplicationல போயாச்சுனா that is equal to 66 * இங்க வந்து இந்த √3 * √3 வரும் √3 * √3 அப்படியே √3 * √3 3 ஆயிரும் இல்லையா சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 66 into 3 into 3 36 = 18 பேலன்ஸ் 1 36 = 18 plus 1 198 கிடைக்கும் இது ஹைட் ஹைட் னு சொல்லும்போது எதனுடைய ஹைட் அப்படினு பாப்போம் இப்போ இது வந்து ஹைட்ங்கிறது a to b தான் ஹைட் சரியா a to b தான் ஹைட் ஆனா நம்ம ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் னு சொல்றது ac ஏசியா அப்போ இந்த 66 plus h இந்த 66 கூட தி ஹைட்ஸ் ஆட் பண்ணா கிடைக்க கூடியது யாரு தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் சோ ஏசிங்கிறது 66 plus h ஏசி தான் நமக்கு தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் சோ நமக்கு ஏசி வந்து ஹைட்ஸ் வந்து 198 இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்க கூடியது 198 plus 66 264 meter கிடைக்கும் 264 meter இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன கேட்றேனா the difference between the height of the lamp post and the apartment that is equal to பதவதி யார தான் வரோனா height equal to that's ஏனா நீங்க இந்த பில்டிங்க பாத்தீங்கன்னா தெரியும் bc யும் EDM 66 இந்த 66ங்கறது அபார்ட்மென்ட்டோட ஹைட் அப்ப அத தவிர மீதி உள்ள இடையே உள்ள தொலைவாங்க கேட்றது சோ அந்த அப்ப இந்த ஹைட்ஸ் தான் நமக்கு ஆன்சரா வரும் ஏபி அப்போ என்னது தி டிஃபரன்ஸ் बिटवीन தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் அண்ட் தி அபார்ட்மென்ட் ஈக்குவல் டு
நமக்கு என்ன வரும் அப்படினா AB equal to heights இத தான் எடுத்து எழுதணும் சோ AB equal to heights equal to நமக்கு 198 மீட்டர் இத தான் ஆன்சர் நம்ம மூணு ஆன்சரையும் கண்டுபிடிக்கிறோம் த டிஸ்டன்ஸ் बिटवीन தி லாம்ப் போஸ்ட் அண்ட் தி அபார்ட்மெண்ட் 114.31 மீட்டர் அதன் பிற்பாடு த ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் பார்த்தோம் 264 மீட்டர் த டிஃபரன்ஸ் बिटवीन ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் அண்ட் தி அபார்ட்மெண்ட் சோ இதுல தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் எல்லா ஆன்சரையும் நம்ம எடுத்து எழுதுவோம் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி இது வந்து நமக்கு என்ன வரும்னா 198 the distance between the lamp post and the apartment 114.31 நம்ம கண்டுபிடிச்சதாம் சோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் thank you dear students